வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பே. இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நோக்கி போய் கொண்டு இருக்கின்றது எல்லாத்தையும் தெரியும். ஸோ வந்து இன்னைக்கு கேங்ஸ்டார், ராபரி, பெண்கள் மீதான அட்டாக் முறை, வன்முறைகள், ஜாதிய கட்டமைப்புகளை தூண்டிவிடக்கூடிய படங்கள் தான் இன்னைக்கு வந்து வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து ஜெய்பீம், காலா, அதுக்கப்புறம் வந்து கபாலி போன்ற சார்பட்டா பரம்பரை போன்ற சமுதாய படங்கள் வந்து வருவது அவ்வளோவா கிடையாது. இன்னைக்கு ஜப்பான் படம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் படம் வந்து இயக்குனர் விதையை வந்து அவமானப்படுத்திய கார்த்திக்கோட ஜப்பான் 25வது படம் அவருக்கு. ஜப்பான் படத்தோட கதையானது லீக் அவுட் ஆயிருக்கு. என்னன்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி இன்னைக்கு வந்து 9, நாளைக்கு 10ஆம் தேதி வந்து இந்த படமானது தியேட்டருக்கு வருது. ஜப்பான் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 200 கோடிக்கு நகையை கொள்ளையடித்து போலீஸுக்கும் இலாக்காவுக்கு வந்து தண்ணி காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டரை பத்தி இந்த படம். இந்த படத்துல நாயகன் பாத்தீங்கன்னா, பிரபல நகைக்கடை நிறுவனங்கள், கோவில்கள், பெரிய பெரிய இடங்கள்ல வந்து கொள்ளையடிச்சு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்கிறாப்புல. அவங்களை பிடிக்க முடியாம போலீஸ் வந்து இலாக்காவும் திணறிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் படையோட ஒன்லைன் கருத்து. இது அப்படியே ஒரு 2019க்கு கொண்டு போய் பாத்தீங்கன்னா, ஆமாங்க, 2019ல வந்து இதே போன்ற ஒரு நிகழ்வானது தமிழ்நாட்டில் வந்து நடந்து ஏறி உள்ளது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, 2019 அப்படின்னு நினைக்கும் போது அக்டோபர் 2 நைட்டு 2 மணிக்கு, ஓகே, நம்ம நைட் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தருவாயில வந்து நம்ம அண்ணன் திருவாரூர் முருகன் பாத்தீங்கன்னா, நீராவி முருகன் பேரு வந்து நீராவி முருகன் என்ன பண்ணிருக்காப்புல, அவனோட கூட்டாளி மணிகண்டனை சேர்த்துக்கிட்டு ஒரு திருச்சி சமயபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள லலிதா ஜுவல்லரிஸோட கடைக்கு முன்னாடி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காப்புல. பார்த்துட்டு அதிகாலை 2 மணி அளவுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ரம்பத்தை எடுத்துக்கிட்டு மேற்கூரையில் உள்ள சுவரை வந்து அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அறுத்துக்கிறாங்க. 2.5 மணி நேரம் மணிகண்டனும் முருகனும் அந்த சுவரை அறுத்து ஒரு ஆள் உள்ள போற மாதிரி ரெடி பண்ணி 4 மணிக்கு உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. 4 மணிக்கு உள்ள என்ட்ரு ஆகும் போது பாத்தீங்கன்னா, இந்த மிக்கி மவுஸ் அண்ட் இந்த டாய்ஸோட பொம்மை பேசை மறைச்சிக்கிட்டு உள்ள போய் இருக்கிற நகைகள், ஷோகேஸ்ல உள்ள நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபாய் சொந்தமான நகைகள் வந்து கொள்ளடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 28 கேஜி 28 கிலோ நகையை வந்து கொள்ளையடிச்சுட்டு மாயமா போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தமிழ்நாட்டே அல்லு அழுது. ஐயோ, மிக திருச்சி சென்ட்ரல் சமயபுரத்துல இது மாதிரி ஒரு கொள்ளை சம்பவம், அதுவும் 13 கோடி ரூபாய்கள் சொந்தமான பொருட்கள் வந்து கொள்ளடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஃபுல்லா வந்து வலை வீசி தர்றாங்க. அங்க வந்து பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது முகத்துல வந்து அந்த பாக்கியராஜ் ஒரு பஃபூன் மாதிரி வச்சு கொள்ளடிப்பார் பார்த்தீங்களா, ஒரு படத்துல வந்து அதே மாதிரி கட்டப்பில் வந்து அடிச்சது தெரிய வருது. உடனே இது மாதிரி சித்து வேலைகள் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸை பசங்க தான் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா பக்கம் வந்து டைவெர்ட் ஆகுது கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்காண்டியம். தற்சமயம் என்ன பண்றாங்கன்னா, அந்த முருகன் என்ன பண்றான், மதுரை வாடிப்பட்டி பக்கத்துல உள்ள அவரோட கூட்டாளி வீட்டுக்கு போறாங்க. கூட்டாளி வீட்டுல போய் உட்காந்து அந்த 28 கிலோ நகையை வந்து ஆளுக்கு 5-7 கிலோன்னு பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மணிகண்டன் ஒரு பக்கம் போயிடுறாப்புல கூட்டாளி, இன்னொரு 2 பகுதி வந்து முருகன், அதுக்கப்புறம் அவரோட மச்சா சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து திருச்சி சமயபுரம் வந்துடுறாங்க, திருச்சிக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து வாடிப்பேட்டில் ஒரு கேங் இருக்குது. இன்னொரு கேங் வந்து திருவாரூர் போயிட்டாப்புல, இன்னொரு கேங் வந்து திருச்சிக்கு அவரும் திருவாரூர் பக்கத்துல ஒரு ஊருக்கு வந்துடுறாப்புல. அந்த ஊர் பக்கத்துல வந்து ஒரு ஆற்று படுகையில வந்து அந்த 6-7.5 கிலோ நகையை வந்து ஆற்று படுகையில புதைச்சி வச்சிடறாங்க. அப்படியே சைலண்டா ஆயிடுச்சு. தற்சமயம் என்ன பண்றாங்க, போலீஸ் என்ன பண்றாங்க, எடுத்த நகையை வந்து படமாக்கணும் அப்படின்னா போய் விற்கணும். அப்படி விற்கும்போது நகை எடுத்துட்டு போகணும், ஓகேவா,
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு போகணும். அப்புறம் வந்து வாகன ரோந்தை வந்து அதிகப்படுத்துறாங்க. அதிகப்படுத்தும் போது அந்த திருவாரூர் மார்க்கத்தில் வந்து ஒரு பைக்கோ ஒரு கார்லோ ஒருத்தர் வர்றாப்புல அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரிடம் வந்து 4.7 கிலோ நகையானது இருக்குது. அது வந்து புத்த புத்த தங்க நகைகள். புதுசாக நம்ம கடையில் எடுத்தாலும் எப்படி இருக்கும் ஆல் ஒன் அந்த டேக் பிரிக்காமே இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி பிரிக்காமே இருக்க நகைகள் வந்து பிடிபடுது திருவாரூர் மேம்பாலத்தில். உடனே அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் தான் மணிகண்டன் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. அவர் எடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எவரா அந்த நீராவி முருகன் பொர்ரா கெச்ச அப்படின்னு பள்ளங்குள்ளையும் நீராவி முருகன் எங்கே போயிட்டா பெங்களூர் போயிடுறான் கர்நாடகா போயிடுறான். அவனோட மச்சான் சுரேஷ் வந்து ஆல் அப்ஸ்காண்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. சில பல மாதங்களுக்கு அப்புறம் வந்து சுரேஷ் பிடிபடுறா அப்படின்னா சுரேஷ் பிடிபட்ட உடனே சுரேஷ் மூலமாக வந்து வாடிப்பட்டியை சேர்ந்த நபர் வந்து பிடிபடுறா அப்படின்னா இந்த மூணு பேர்ட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 kg கோல்டு ரெக்கவரி பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து. அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள 7 kg கோல்டு வந்து இவன்ட்ட தான் இருக்குது, முருகன்ட்ட தான் இருக்குது. அவனை பிடிக்கிறதுக்கு வந்து வலை வீசி தேடக்கூடிய தருவாயில் வந்து போலீஸ் தன்னை நெருங்குது அப்படின்னு அறிஞ்சு கொண்ட முருகன் என்ன பண்ணுறான், பெங்களூரில் போய் சரணடைஞ்சிடுறான். ஏன் பெங்களூர்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஏற்கனவே அது மேலே 101 cases வந்து அது மேலே போடப்பட்டு உள்ளது. 101 cases அவனை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. அங்கே விசாரிக்கும் போது பெங்களூரில் திருடன் நகையானது தமிழ்நாட்டில் ஒரு ஆற்றுப்படுகையில் இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் அடிபட்டது. உடனே பெங்களூர் போலீஸ் வந்து தமிழ்நாடு ஆற்றுப்படைக்கு வராங்க, நகையை வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. ரெக்கவரி பண்ணுறது தெரியும் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லலிதா ஜோலியில் கொள்ளடைக்கப்பட்ட நகை என்று தமிழ்நாடு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உடனே வந்து ரெண்டு பேருக்கும் காரசாரமாக வாக்குவாதம் போகுது. என்ன இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் காட்டிட்டு அப்படியே நகையை கொண்டு போயிடுறாங்க. இதான் நடந்த ஸ்டோரி. இதை மைய கருத்து இருந்துதான் ஜப்பான் படமானது உருவாக்கப்பட்டு உள்ளது என்று நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னதான் பார் ரஞ்சித் தலித் சமுதாயத்தின் உள்ள அக்கறையில வந்து நிறைய படங்கள் எடுத்து விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தாலும் ஜப்பான் போன்ற படங்கள் சிறுத்தை சிவா போன்ற டைரக்டர்கள் சிறுத்தை படம் போன்ற படங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தப்பான உதாரணத்துக்கு கொண்டு போயிருது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். இது வந்து நாட்டுக்கு தேவையே இல்லை. அண்ணன் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஜெய்பீம் வருது, ஒரு பக்கம் வாடிவாசல் வருது, இந்த பக்கம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சிறுத்தைன்னு ஒரு கொள்ளை சம்மந்தப்பட்ட படம் எடுத்தாப்புல, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜப்பான் படம் வருது. எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான். கைதி கூட வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான். பட் கதை கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கதை கருத்து. ஈஸியா இந்தியா 2K kids வந்து அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுது. என்ன இருந்தாலும் இந்த முருகன் எப்படி வந்து கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. செல்போன் யூஸ் பண்ண மாட்டாங்களா, வாக்கி டாக்கி உள்ள யாராவது இருக்காங்கன்னா வெளியிருந்து வாக்கி டாக்கி மூலமா வந்து பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்கி டாக்கியை வந்து போலீஸ் விட்டு கட்டது மூலமாக அதுக்கப்புறம் வந்து இந்த நூல் பார்த்துருப்பீங்களா, சின்ன வயசுல வந்து தீப்பெட்டியில் வந்து ஒரு நூலை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் தீப்பெட்டி நூலை கட்டிக்கிட்டு ஹொலோ 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 அப்படி பேச முடியாது. அது மாதிரி பேட்டர்னை வந்து முருகன் பயன்படுத்திருக்கலாம். பட் இந்த லலிதா ஜுவல்லரி கடையில் எப்படி கொள்ளையடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அண்ணா கயிறில் வந்து ஒரு கயிறை கட்டிக்கிட்டாங்க. அண்ணா இன்னொரு கயிறு வந்து வெளியில் உள்ள மணிகண்டன்ட்ட கையில் இருக்குது. ஓகே, இவர் வந்து உள்ள ரெண்டு பேரும் போயிட்டு டகையெல்லாம் எடுக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா அந்த அண்ணா கயிறு பிடிச்சி இழுப்பாங்க, உடனே அலர்ட் ஆயிடுவாங்க. இப்படியே வந்து கொள்ளையானது நடைபெற்று கொண்டு வந்துள்ளது. என்னந்தாலும் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லவே தேவையில்லை, மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த கேங்வே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இன்னைக்கு முருகன் எங்க இருக்கிறாரு பாத்தீங்கன்னா 1995 ஃபர்ஸ்ட் த்ரெட்டு முருகனுக்கு 1995 ஃபர்ஸ்ட் த்ரெட்டு பண்றா.
பண்ணிட்டு வந்து மாட்டிக்கிறான், மாட்டிக்கிட்டு வந்து 5 வருஷம் ஜெயில இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பல ஹாலிவுட் படங்கள், தமிழ்நாட்டு படங்கள், வெளியே மாநில படங்களை பார்த்து எப்படி போலீஸோட மாட்டாமல் திருட வேண்டும் என்று கத்துக்கிட்டு தன் கைவேர் அரசியை வந்து 2019 வரைக்கும் காட்டுறான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 12 கேஸ் இருக்கு, கேரளாவில் ஒரு 7 கேஸ் இருக்கு, ஆந்திராவில் ஒரு 1 கேஸ் இருக்கு, பெங்களூர்ல கிட்டத்தட்ட 22 கேஸ்கள் வந்து அவன் மேல இருக்குது. இந்த நிலையில வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பக்கவாதம், வாய் முடக்கு, கை கால் குடைச்சல் எல்லாம் ஏற்பட்டு பேச முடியாமல் சிவாஜி நகர்ல ஒரு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாமல் அவனுக்கு எய்ட்ஸ் போன்ற பல கொடூர நோய்கள் தாளாக்கி கடைசியில வந்து 2020 வந்து தன் இன்னுயிரை மாத்தி கொண்டு போயிடுறான். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து வாழ்க்கையில இருந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி தேவையற்ற ஒரு பாரமாக இருக்குது. என்னதான் நீங்க வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். 1995 ஆரம்பிச்ச திருடானது 2020 வந்து முற்றுப்புள்ளி பெற்றிருக்குது. அதனால வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சித்தப்பாமர்கள், வெளிப்பாமர்கள், நண்பர்கள், நண்பிகள், நீங்க திருடர்கள், பலரை பிறர் ஏமாத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் யாருக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறேன், யாரால என்னால காப்பாத்த பார்க்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவன் ஒருத்தான், ஆண்டவன் வந்து உங்களுக்கு உண்டான எனக்கு உண்டான தவறுகள் இழைத்திருப்பி இல்லை தவறுகள் செஞ்சிருந்தால் அதுக்கு உண்டான பலனை வந்து இன்றே அனுபவிக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம மரண சாஸ்திரத்தில் என்ன எழுதுன்னு சொன்னீங்கன்னா விதை திணை விதைத்தால் திணை அறுப்பான், வினை விதைத்தால் வினை அறுப்பான் அப்படின்ற போல நீங்க திருட்டு மூலமாக நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், பிறரை ஏமாற்றி எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிச்சாலும், பிறரை வஞ்சகப்படுத்தி எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சு வைத்தாலும் கடைசியில வந்து இது போன்ற கொடிய நோய்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு கடைசியில வந்து மரணம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஜப்பான் படம் வந்து என்னதான் இந்த முருகன் நீராவி முருகன் கதையை வந்து தழுவி இருந்தாலும் கதை பேட்டர்ன், கதை அம்சம், நடிகைகளுடைய நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் இதுல புரளும், நாளைக்கு பாருங்க எவ்வளவு சம்பளம் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஜப்பான் மேல போதா கீழே போதா இல்ல லியோ பக்கத்துல போதா இல்ல ஜெயிலுக்கு மேல போதான்னு நாளை கழிச்சு தான் தெரியும். என்ன இருந்தாலும் ஜப்பான் படம் வெற்றியடைய நம் மடுகை 360 சேனல் சார்பாக வந்து கார்த்தியையும் கார்த்தி டீமையும் வார்த்தையை வழங்குகின்றோம். ஓகே, இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சீ யூ டேர்.